மேத்தி பரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கிறேன். இதில் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி 1/2 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தயிர் 1 கரண்டி, எண்ணெய் 4 டீஸ்பூன். வெந்தயக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி அலசி நறுக்கி வச்சுருக்கேன். இதுலேருந்து 2 கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரையை போட்டுக்கிறேன். கடைசியாக இதில் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி சேர்க்காமல் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சப்பாத்தி மாவுப்பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் இதை தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து இந்த சைஸுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து இதை டஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் இந்த சைஸுக்கு இதை நான் எடுத்துக்கிறேன். அடுப்பில் கல்லை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். 8 வச்ச சப்பாத்தியை இந்த கல்லில் போட்டு 2 பக்கமும் நெய் இல்லாட்டி எண்ணெயை தடவி லோ ஃப்ளேமில் இந்த பரோட்டாவை குக் பண்ணிக்கணும். இந்த பரோட்டா குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த வெந்தயக்கீரை நல்லா குக் ஆகணும். அதனால தான் நம்ம நெய் போட்டு அதை லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கணும். நல்லா மேலே லேயர் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து வச்சிடணும். எப்பயுமே பரோட்டா இல்லாட்டி சப்பாத்தி பண்ணும்போது இந்த மாதிரி துணியில் நம்ம சுற்றி வச்சா ரொம்ப நேரம் பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் கொடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு 12 பரோட்டாஸ் வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷை வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மேத்தி பரோட்டா சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.